நுனிமரத்தில் அமர்ந்து அடிமரத்தை வெட்டும் வேலையை செய்கிறது அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு பாமக ஒரு காட்டமான விமர்சனத்தை வைத்திருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக நன்றி மறந்து பேசக்கூடாது, உங்கள் தயவில் நாங்கள் வரல, எங்கள் தயவில் தான் நீங்கள் சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கெல்லாம் வந்தீங்க, ஒன்றிய அமைச்சர் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாமகவை பார்த்து காட்டமான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். ஜெயக்குமார் ஏன் அது மாதிரி திடீர்னு சொல்லணும், பாமகவும் அதிமுகவும் எல்லா விஷயத்திலும் ஒத்து போகிறவங்க தானே, குறிப்பாக வந்து பாஜகவுக்கு சலாம் போடுறதுல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விட்டால் தமிழக மக்களுக்கு நாதி யாரும் கிடையாது, ஏன்னா நான்காக உடைந்திருக்கிறது அதிமுக, அதிமுக உடைஞ்சிருக்கிறதுனால நாம் இப்போ கொஞ்சம் சைக்கிளை அழித்து மிரிச்சோம்னா வேகமாக போய் ஆளுங்கட்சி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியின் நேரம் உற்சாகப்படுத்த பேசியிருக்கிறார். அதை தொடர்ந்து தான் ஜெயக்குமார் வந்து அன்புமணி ராமதாஸ் மீது பாய இப்போ வந்து பாமகவின் வழக்கறிஞர் பாலு அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அதிமுக மீது பாய்ந்திருக்கிறார். இது என்ன கெலாட்டான்னு சொல்லிட்டு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் திமுகவினர். ஏன்னா திமுக மீது தான் மிக அதிக முறை பாமக பச்சை குதிரையை ஆடி இருக்கிறது. அப்படி இருக்க அதிமுக வந்து பாமகவை பார்த்து விமர்சிப்பதும் பாமக அதிமுகவை பார்த்து விமர்சிப்பதுங்கிறது வந்து ஒரு காமெடியாக இருக்கிறது. அவங்க ரெண்டு பேருக்குமே பரஸ்பர ஒப்பந்தம் தான் எப்போதுமே இருந்திருக்குது, அதை வந்துட்டு ஒருத்தரை ஒருத்தரை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. அது மாதிரி திமுகவை தான் பாமக உள்ளிட்ட பல கட்சிகள் பல தேர்தல்களில் பயன்படுத்தி கொண்டது என்பது வந்து தேர்தல் வரலாறு. சரி, இப்போ வந்து ஜெயக்குமார் இது மாதிரி பேசியிருக்காரு, நீங்கள் வந்து நன்றி கேட்டவர்கள் அந்த அளவுக்குலாம் வந்து மிக மோசமாக வந்து பாமகவை பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாமகவுடைய தேர்தல் வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா, அதில் அதிமுக பாமகவுக்கு ஏதாவது பண்ணியிருக்கா, பாமக அதிமுகவுக்கு ஏதாவது பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நாம் அறிய முடியும். இன்றைக்கி நியூஸ் ரோஸில் வந்து நாம் பாமகவின் தேர்தல் வரலாறு தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ். நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு 1950களில் நடந்த தேர்தலில் வன்னியர்கள் தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு முக்கியமான சக்தியாக விளங்கினார்கள். நாளடைவில் என்ன ஆகி போச்சுன்னா, மாகாணங்கள் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்படும் போது வன்னியர்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி வந்து கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் போயிடுச்சு. அதனால் தமிழ்நாட்டில் வன்னியர்களுடைய ஸ்ட்ரென்த்து வந்து குறைய ஆரம்பிச்சது. இதனால் தமிழ்நாட்டு அரசியலில் போக போக வந்து வன்னியர்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது மிகவும் குறைய ஆரம்பிச்சது. மேலும் சொல்லப்போனால் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்கள் மிகவும் பின்தங்கி இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் 1970களின் இறுதியில் பல்வேறு உட்பிரிவுகளாக இருந்த வன்னியர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்து வன்னியர்களின் இடஒதுக்கீடுக்காக போராட ஆரம்பித்தார் டாக்டர் ராமதாஸ். 1987 நடந்த போராட்டம் மிகவும் முக்கியமானது. எங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டவராக அறிவித்து எங்களுக்கு 20% இடஒதுக்கீடு தரணும், கல்வி வேலைவாய்ப்பில் மாநில அரசாங்கம் தரணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நடத்தினார்கள். அந்த போராட்டத்தின் போது மறியல் எல்லாம் நடந்தது. அதாவது வடக்கு மாவட்டங்களை கடந்து தெற்கு மாவட்டங்களுக்கு எந்த பேருந்துமே எந்த லாரியுமே போக முடியாதபடி சாலைகளின் நடுவில் மரங்களை எல்லாம் வெட்டி போட்டு மிகப்பெரிய மறியல் போராட்டத்தை எல்லாம் வந்து வன்னியர் சங்கம் வந்து முன்னெடுத்து நடத்தியது. அப்போது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் போலீஸ் என்ன பண்ணிச்சுன்னா, போராடி கொண்டிருந்த வன்னியர்களை சுட்டு கொன்றது. அந்த மாதிரியான அந்த போராட்டத்தில் அவங்களுக்கு இடஒதுக்கீடும் கிடைக்கல, 21 உயிர்களையும் இழந்தார்கள். இதுதான் அதிமுக ஆரம்பத்திலேயே வன்னியர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு. எம்ஜிஆர் மறைந்த பிறகு அதிமுக இரண்டாக உடைந்தது. 1989 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றது. ஆட்சிக்கு வந்த கலைஞர் உடனடியாகவே வன்னியர்களின் கோரிக்கையான அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை உருவாக்கி எம்பிசிக்கு 20% இடஒதுக்கீட்டை வந்து கொடுத்தார். அதாவது இவர்கள் போராடியது எம்ஜிஆரிடம், ஆனால் தந்தது கலைஞர். 1989 வன்னியர் சங்கத்தை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி உருவாக்கினார். வன்னியர் சங்கம்னு ஒரு பேரண்ட் ஆர்கனைசேஷன் எப்போவுமே இருக்கும். அதாவது எப்படி பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் இருக்கிறதோ அதுபோல் வன்னியர் சங்கம்னு ஒரு பேரண்ட் ஆர்கனைசேஷன் எப்போவுமே இருக்கும். தங்களுக்கு ஒரு அரசியல் பிரிவு, தேர்தல் அரசியலில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினார்கள். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய தலித்துகள் அப்போது வந்து பங்கு பெற்றார்கள். இன்றைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சினாலே அது வன்னியர்களுடைய கட்சி, தலித்துகளை ஒடுக்குகிற கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உருவான போது அதில் நிறைய தலித்துகளும் பங்கு பெற்றார்கள். நிறைய அறிவுஜீவிகள் என்ன சொன்னாங்கன்னா, வடக்கு மாவட்டத்தில் வந்து இந்த இரண்டு பெரும் சமூகங்களுக்கிடையே பெரிய பதற்றம் இருக்கிறது, எப்போவுமே சாதி மோதல் நடந்து கொண்டிருக்கிறது, அதை வந்து தீர்ப்பதற்கு
பாட்டாளி மக்கள் கட்சி வந்து முயற்சி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை அறிவுஜீவிகளை எல்லாம் ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலை கூட இருந்தது. 1989 பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி முதல் தடவையாக தேர்தல் களம் கண்டது. முதல் தேர்தலிலேயே 6% வாக்குகளை வாங்கி எல்லா கட்சிகளையுமே வந்து அவங்க வந்து ஆச்சரியப்பட வச்சாங்க. அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அப்போது தமிழ் தேசிய சிந்தனை மிக அதிகமாக இருந்தது. அதாவது 1950களில் திமுக எப்படி இருந்ததோ அது போன்ற ஒரு அரசியல் நிலைப்பாட்டை தான் வந்து 80களில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்திருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு தனிநாடு கனவு அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோடு அன்று நிறைய தமிழ் தேசிய விடுதலை இயக்கங்கள் வந்து இணைந்து பணியாற்றின. 1991 சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரேடியாக தேர்தல் நடந்தது. 89 தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக ஆட்சியை 1991 கவர்னரின் ஒப்புதல் கூட இல்லாமல் ஜனாதிபதி கலைத்தார். ஜனாதிபதி அது மாதிரி கலைக்கிறதுக்கு உடந்தையாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய காங்கிரஸ், ராஜீவ்காந்தியின் தலைமையிலான அன்றைய காங்கிரஸ். ராஜீவ்காந்தியுடைய அன்றைய காங்கிரஸுக்கு திமுக ஆட்சியை வந்து ஏன் கலைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனைக்கும் அப்போ ஆளுங்கட்சி கூட கிடையாது, அவங்க சந்திரசேகர் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ராஜீவ்காந்தி வற்புறுத்தி சந்திரசேகரை வற்புறுத்தி திமுக ஆட்சியை வந்து கலைக்க வைத்தார். ஆளுநர் ஒப்புதல் கூட இல்லாமல் கலைக்க வைத்தார். அன்றைய ஜனாதிபதியான வெங்கட்ராமன் வந்து ஆளுநருடைய சைனே இல்லாமல் கலைக்கிற உத்தரவை வந்து நிறைவேற்றினார். அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே இருந்த ஜெயலலிதா ராஜீவ்காந்தியை வற்புறுத்தி, ராஜீவ்காந்தி சந்திரசேகரை வற்புறுத்தி அதன் மூலமாக ஆட்சி கலைக்கப்பட்டது. வெங்கட்ராமன் வந்து காத்துக்கிட்டு இருந்தார் எப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தனக்கு கிடைக்கும், திமுக ஆட்சியை கலைப்பதற்கான வாய்ப்பு எப்போ தனக்கு கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தார். அவர் ஒன்று அன்று வந்து கவர்னருடைய இது இல்லாமல் ஒரு சட்டத்துக்கு புறம்பாக திமுக ஆட்சியை கலைத்தார். இதன் காரணமாக 91 சட்டமன்ற தேர்தல் நடந்தது. திமுக ஆட்சியை கலைத்த பிறகு ராஜீவ்காந்தி சந்திரசேகருக்கு கொடுத்து கொண்டிருந்த ஆதரவை விலக்கி கொண்டார். காரியம் முடிஞ்சதுமே கைட்டி விட்டுட்டார். அதனால் பாராளுமன்ற தேர்தலும் 91 வந்து சேர்த்து நடந்தது. இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிக சிறிய கட்சிகளுடன் கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்தது. சட்டமன்றம் பாராளுமன்றம் இரண்டிலுமே வந்து போட்டியிட்டது. முஸ்லீம் லீக்கு, குடியரசுக் கட்சி, தமிழர் தேசிய இயக்கம், தமிழ் தேசிய பொது உடைமை கட்சி இது போன்ற கட்சிகளுடன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி கண்டது. கூட்டணி கண்டதுமே அது வந்து ராஜீவ்காந்தி மரணம் அடைந்த பிறகு நடந்த தேர்தல். ராஜீவ்காந்தி மரணம் அடைந்து விட்டதால் ஒரு பெரிய அனுதாப அலை வீசியது. ஸோ காங்கிரஸுடன் கூட்டணியில் அதிமுக இருந்த காரணத்தினால் அதிமுக இங்கே வந்து ஆட்சியையே பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை பெற்றது. இந்த நிலைமையில் பாமக முதல் தடவையாக சட்டமன்றத்தில் அடியெடுத்து வச்சது. பண்ருட்டி தொகுதியில் போட்டியிட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்து பாமகவில் சேர்ந்திருந்தார் பண்ருட்டி ராமச்சந்திரன். அவர் மட்டும் வந்து வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு சென்றார். சட்டமன்றத்தில் முதல் பாமக எம்எல்ஏவாக பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்திருந்தாலும் கூட அவர் அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர், அதிமுக விட்டு வெளியில் போயிட்டு இன்னொரு கட்சியை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கிற அடிப்படையில் அப்போது இருந்த மிருக மெஜாரிட்டியோடு இருந்த அதிமுககாரர்கள் பண்ருட்டி மேலே பாஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு முறை ஆளுநர் உரையின் போது அவர் மீது வந்து தாக்குதல் கூட நடத்தப்பட்டது. இப்படியாக 5 வந்து பாமகவின் ஒரே ஒரு எம்எல்ஏவாக உயிரை கையில் பிடிச்சிட்டு சட்டமன்றத்துக்கு போய் வந்து கொண்டிருந்தார் பண்ருட்டி ராமச்சந்திரன். 1996 பார்த்திங்கன்னா 91-96 ஒரு காட்டாட்சி தமிழ்நாட்டில் நடந்தது. அந்த காட்டாட்சியின் மூலமாக எல்லாருமே வந்து அதிமுக ஆட்சி ஒழியணும், ஜெயலலிதா சிறைக்கு செல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருந்தார்கள். ரஜினிகாந்த் போன்றவர்கள்லாம் கூட வந்து ஜெயலலிதா ஆட்சியை மிக கடுமையாக விமர்சித்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அது. அதிமுகவோடு கூட்டணி வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக காங்கிரஸ் கட்சியை வந்து துண்டு துண்டாக உடஞ்சி சிதறின காட்சியெல்லாம் அப்போது நடந்தது. மாநில அளவில் வந்து ஒரு புதிய காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் உருவாயிச்சு. அப்போ வந்து திமுக கூட்டணியில் தான் பாமக இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டது. திமுக 7 கூட்டணியையும் வந்து உருவாக்கி வைத்திருந்தது. இருந்தாலும் கடைசி நிமிடத்தில் தொகுதி பங்கீடில் ஒரு பிரச்சனையும் வந்தது. ஏன்னா புதியதாக தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சி உருவாகி அந்த கட்சி வந்து திமுக கூட்டணியில் வந்து இணைந்தது. இணைந்ததனால் ஏற்கனவே தன்னுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து கொஞ்சம் இடங்களை வந்து திமுக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. இது பிடிக்காமல் பாட்டாளி மக்கள் கட்சி வெளியில் போச்சு. அப்போ இருந்த திவாரி காங்கிரஸ், வாடப்பாடி ராமமூர்த்தி வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியில் போயிட்டு திவாரி காங்கிரஸ்னு அகில இந்தியாவிலேயே காங்கிரஸ் ரெண்டாக உடஞ்சிருந்தது. என்டி திவாரி வந்து ஒரு பிரிவின் தலைவராக இருந்தார். அந்த என்டி திவாரியுடைய கட்சியின் தமிழ் மாநில தலைவராக வந்து வாடப்பாடி ராமமூர்த்தி இருந்தார். எனவே வாடப்பாடி ராமமூர்த்தியுடைய திவாரி காங்கிரஸோடு சேர்ந்து பாமக வந்து தேர்தலை சந்தித்தது. அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு கிடைச்சதும் 4 தான், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைச்சதும் 4 தான். அந்த வகையில் தமிழ்நாட்டின் ஒரு வலுவான எதிர்கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி தன்னை பதிவு செய்து கொண்டது. கட்சி ஆரம்பித்து முதல் 10 வந்து எந்த கூட்டணியும் இல்லாமல் தன் தலைமையில் மட்டுமே கூட்டணியை வச்சு
தேர்தலை சந்தித்துக் கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி முதல் தடவையாக தடம் மாறியது 1998 தான். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, 1996 தேர்தல் தோல்விக்கு பிறகு ஜெயலலிதாவே தான் நின்ற பர்கூர் தொகுதியில் கூட தோத்து போயிட்டாங்க. அதன் பிறகு ஜெயலலிதா மீது நிறைய வழக்குகள் பாய்ந்தன. அவங்க பண்ண ஊழல் எல்லாத்துக்கும் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து அவர் மீது வழக்குகள் போட்டது. அந்த வழக்குகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டுமே தன் மீது வந்து வழக்குகள் பாயாது. அது மாதிரி வழக்குகள் தொடர்ந்து வந்தாலும் கூட திரும்ப திரும்ப தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பிடிச்சிட்டா அந்த வழக்குகளை எல்லாம் புஸ்வானமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா திட்டமிட்டார்கள். அதற்கு ஏற்ற மாதிரி ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, எல்லா பெரிய ஒரு வலுவான ஒரு கூட்டணியை வந்து அமைக்கணும், வலுவான கூட்டணியை அமைத்தால் மட்டுமே திமுகவை வந்து வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைமையகம் அப்போ இல்ராம்ஸ் ரோடு பக்கத்தில் நாட்டு முத்து நாயகன் தெருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்து, அந்த சந்துக்குள்ளே இருந்த தலைமையகத்துக்கு ஜெயலலிதா நேரில் போய் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்களை பார்த்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை தங்களுடைய கூட்டணியில் வந்து சேரும்படி வந்து அழைப்பு விடுத்தார். ஜெயலலிதா இதுவரைக்கும் எந்த கட்சியோட அலுவலகத்துக்கும் போயிட்டு இந்த மாதிரி வந்து எங்களோட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிலாம் கூப்பிட்டதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த தேர்தலில் தான் முதல் தடவையாக ஜெயலலிதா ஒரு கட்சி தலைமை அலுவலகத்துக்கு போனார் என்றால் அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைமை அலுவலகத்துக்கு தான். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தயவு தனக்கு இல்லை என்றால் 98 பாராளுமன்ற தேர்தலில் நாம் வந்து தோற்று போயிடுவோம். ஏன்னா முதல் தடவையாக பாஜகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறோம். பாஜகவை தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. அப்போது வலுவான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோடு இருந்தால் நாம் வந்து தேர்தலில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா நினைச்சாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு இணைகிறது என்கிற அடிப்படையில் மேலும் சில கட்சிகளும் வந்து அதிமுக கூட்டணியில் தைரியமாக இணைந்தன. அந்த தேர்தலில் திமுக கூட்டணியை விட அதிக இடங்களை வந்து அதிமுக வென்றது. ஓராண்டு அந்த ஆட்சி நீடித்தது. முதல் தடவையாக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஒருவர் ஒன்றியத்திலும் அமைச்சரானார். தலித் எழில்மலை முதல் தடவையாக சுகாதாரத்துறை அமைச்சராக அப்போ வந்து பதவியேற்றுக்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரே ஆண்டில் அந்த ஆட்சி வந்து கலைக்கப்பட்டது. வாஜ்பாய் தலைமையிலான அந்த ஆட்சி கலைக்கப்படுறதுக்கும் ஜெயலலிதா தான் காரணமாக அமைந்தார். ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, திமுக ஆட்சியை வந்து எப்படி வந்து 91 கலைச்சாங்களோ அதே மாதிரி இப்பொழுதும் திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும். திமுக ஆட்சியை கலைத்தால் மட்டுமே தன் மீது இருக்கும் வழக்குகளை எல்லாம் தான் வந்து சந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவங்க வாஜ்பாய்க்கு திரும்ப திரும்ப நெருக்கடி கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் முன்ன மாதிரி இப்போலாம் வந்து மாநில ஆட்சியில் கலைக்க முடியாது, அந்த 356 பிரிவை வந்து பயன்படுத்தினா நீதிமன்றத்தில் குட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சொன்னதன் காரணமாக இந்த அம்மா டெல்லியில் ஒரு டீ பார்ட்டியில் கலந்துக்கிட்டு காங்கிரஸின் உதவியுடன் வாஜ்பாய் அரசை வந்து கலைத்தார். தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக ஒரு அரசாங்கம் வந்து கலைக்கப்பட்டதுங்கிறத வந்து திமுக நன்றியுடன் பார்த்தது. அதனால் திரும்ப 99 நடந்த தேர்தலில் திமுக பிஜேபி கூட்டணியில் வந்து சேர்ந்தது. பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தப்போ ஏற்கனவே அந்த கூட்டணியில் பாமக இருந்தது. அதனால் பாமக அப்படியே என்டிஏ அலையன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அலையன்ஸ்லேயே வந்து பாமக வந்து தொடர்ந்தது. அதிமுகவை விட்டு அவர்கள் விலகவும் இல்லை, புதிதாக ஒரு கூட்டணியில் வந்து சேரவும் இல்லை. 99 திமுக பாஜக கூட்டணி மகத்தான ஒரு வெற்றியை தமிழ்நாட்டில் பெற்றது. ஒன்றியத்தில் பாஜக தலைமையில் அமைச்சரவை, அதில் வந்து இடம்பெற்றிருந்தது பாமக. ஒன்றியத்தில் திமுகவும் இடம்பெற்றிருந்தது. அப்படி இருக்க 2001 தேர்தல் வந்தபோது திமுகவோட முதுகலை குத்திட்டு மறுபடியும் அதிமுகவிடம் போய் சேர்ந்தது பாமக. இதுக்கு என்ன காரணம்னா, திமுக அஸ்திரபலத்தோடு ஆளுங்கட்சியாக இருக்கிறது, திமுக விழுந்தால் மட்டுமே பாமக வளர்ச்சி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குயுக்தியாக நினைத்தார் பாமகவுடைய தலைவர் ராமதாஸ். அதன் காரணமாக சரி நம்ம அதிமுகவோடு போய் சேர்ந்துருவோம், அதிமுகவோடு போய் சேர்ந்தால் பாமக அதிக இடங்களை வெல்ல முடியும் அப்படின்னு அவங்க நினச்சி அதிமுகவிலும் வந்து பாமக வந்தால் மட்டுமே திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும், திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வர முடியும் என்கிற நிலையில் பாமக மிக அதிக இடங்களை கேட்டபோது அதை கூட மறுக்காமல் 27 இடங்களை வந்து கொடுத்து அன்றைக்கி வந்து ஜெயலலிதா பாமகவை சேர்த்து கொண்டார். ஒருவேளை 2001 தேர்தலில் பாமக அதிமுக கூட்டணிக்கு வரலைன்னா வரலாறே கூட மாறி போயிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த தேர்தலில் 27 இடங்களில் 20 இடங்களில் வந்து பாமக வெற்றி பெற்றுச்சு. பாமகவின் அதிகபட்ச எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையாக வந்து அன்றைய தேதியில் வந்து அது மாறிச்சு. 20 எம்எல்ஏக்கள்ங்கிறது வந்து ஒரு பெரிய எண்ணிக்கை தான். அந்த எண்ணிக்கையை பாமக பெறுவதற்காக அதிமுக விட்டு கொடுத்திருந்தாலும் அதிமுகவுக்கு அதனால் கிடைச்சது என்னென்னா ஆட்சி. அந்த ஆட்சி கிடைச்சதன் மூலமாக தான் ஜெயலலிதா மீது சசிகலா மீது பாய்ந்த பல வழக்குகள் வந்து இழுத்தடிக்கப்பட்டன. சில வழக்குகளில் ஏன்னா வந்து ஆட்சியே அவங்களுடையதுன்றப்போ சில வழக்குகள்லேருந்து மிக சுலபமாக அவர்கள் வந்து விடுவிக்கப்பட்டார்கள். 2004 பாராளுமன்ற தேர்தல். இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் மறுபடியும் பாமக ஒரு ஜம்ப் அடிச்சுது. பாமகவுக்கு வந்து இது மாதிரி தேர்தலுக்கு தேர்தல்
தவிக்கிட்டு இருக்கிறதே வந்து ஒரு வழக்கமாயிடுச்சு. அதிமுக திமுகனு மாறி மாறி கூட்டணிகளை வந்து மாற்றிக்கொண்டே இருப்பதன் மூலமாக தன்னுடைய வளர்ச்சியை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாமக நினைச்சது. அதற்கு ஏற்ற மாதிரி 5 பாராளுமன்ற தொகுதிகளை வந்து திமுகவிடம் கேட்டு பெற்றது பாமக. அந்த 5 பாமகவுக்கு வெற்றி கிடைத்தது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலுமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகளிலும் வந்து அதிமுக படுதோல்வி அடைந்தது. அன்புமணி ராமதாஸ் முதல் தடவையாக ஒன்றியத்தின் சுகாதாரத்துறை அமைச்சராக ஆனார். 2004 திமுகவுடன் ஏற்பட்ட அதே கூட்டணியை 2006 சட்டமன்ற தேர்தலுக்கும் பாமக தொடர்ந்தது. இந்த முறை கடந்த தேர்தலை விட மிக அதிக இடங்களை கேட்டு வாங்கியது. இந்த முறை திமுகவிடம் அவங்க 31 இடம் வாங்கி அதில் 18 இடங்களை வந்து வென்றார்கள். 2006 திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு பாமக வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் 2009 இடையில நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மறுபடியும் அதிமுக கூட்டணி பாமக போயிடுச்சு. பாமக போயிட்டு அங்கே 6 தொகுதிகளில் நின்று 6 தொகுதிகளிலுமே படுதோல்வி அடைந்தார்கள். முதல் தடவையாக பாமகவின் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது தோத்தது இங்கே தான். 2009 பிறகு அவர்கள் எந்த ஒரு தேர்தலிலுமே இன்று வரை ஒரு பெரிய வெற்றியை வந்து பெற முடியவில்லை. ஏன்னா 2009 அதிமுகவுடனான பாமகவோட கூட்டணி வந்து அந்த அளவுக்கு மிக மோசமாக வந்து விமர்சிக்கப்பட்டது. அது வந்து பச்சை சந்தர்ப்பவாதம், ரெண்டு கட்சியுமே வந்து வெக்கமே இல்லாமல் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக மோசமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அதிமுகவோடு கூட்டணி வைப்பதை பற்றி ராமதாஸ் வந்து அவ்வளவு ஆபாசமாக பேசியிருந்தார். ஜெயலலிதாவோடு கூட்டணி வைப்பது என்பது அது வந்து அவர் சொன்ன வார்த்தையை வந்து இந்த வீடியோ ஷோவிலே சொல்ல முடியாது. அவ்வளவு ஆபாசமான ஒரு வார்த்தையை வந்து அவர் சொல்லியிருந்தார். அப்படியெல்லாம் சொல்லிட்டு அதிமுகவோடு மறுபடியும் போய் ராமதாஸ் கூட்டணி வச்சார் அப்படிங்கிறது மிக மோசமாக கட்சி அரசியலையெல்லாம் தாண்டி பொதுமக்கள் மத்தியில் வந்து ரொம்ப ஆபாசமாக அருவறுப்பாக பார்க்கப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே 2009 பாமக போட்டியிட்ட 6 தொகுதிகளிலுமே படுதோல்வியை அந்த கட்சி எட்டியது. 2009 தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி போட்டு சூடுபட்ட பாமக 2011 மீண்டும் திமுகவுடன் கூட்டணி அமைத்தது. சட்டமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறாதனால் திமுக ஆட்சியை இழந்தது. இப்படியாக அதிமுக திமுக அப்படின்னு ரெண்டு கட்சிகளோடு கிட்டத்தட்ட 12-13 வருஷமாக அவர் மாறி மாறி முதுகில் ஏறி பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து வளர்த்துக்கிட்டே போனாங்க. ஆனாலும் ஒரு கட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியோட இந்த சந்தர்ப்பவாத கூட்டணியை மக்கள் உணர்ந்து விட்டதால் பாமக இருக்கக்கூடிய கூட்டணியை வந்து தோற்கடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டதாக தான் தெரிகிறது. அதன் பிறகு பாமக எந்த அணியில் வந்து இடம்பெற்றாலும் அந்த அணி தோற்பதுங்கிறது வந்து வழக்கமாகி கொண்டு இருக்கிறது. 2014 பாமக பாஜக தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தது. அதில் அன்புமணி ராமதாஸ் மட்டும் தருமபுரி தொகுதியில் வந்து வெற்றி பெற்றார். மீண்டும் 2016 பாமக தனித்தே போட்டியிட்டது. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கோஷத்தை முன்வைத்து தமிழ்நாடு முழுக்க பாமக தனித்தே வந்து போட்டியிட்டது. அப்போ வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே வந்து வீக் ஆயிடுச்சு. கலைஞருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஜெயலலிதா மேலே மக்கள் வந்து அதிருப்தியாக இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் அன்புமணியை முதல்வர் வேட்பாளராக முன்வைத்து தேர்தலை சந்தித்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் நினைத்தார். ஆனால் அந்த திட்டமும் வந்து படுதோல்வியை சந்தித்தது. அன்புமணி ராமதாசை முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவிலே கூட பலரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மிக மோசமான ஒரு படுதோல்வியை தான் வந்து அந்த தேர்தலில் பாமக சந்தித்தது. 2014 தேர்தலை சந்தித்த போது இனிமேல் எந்த காலத்திலும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி கிடையாது, அதிமுக திமுக இரண்டுமே வந்து எங்களுக்கு வந்து சமதூரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் அப்படின்லாம் வந்து ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் பேசினார்கள். ஆனால் வெறும் 3 மறுபடியும் ஒரு ஜம்ப் அடித்து 2019 அதிமுக கூட்டணியில் பாமக போட்டியிட்டது. 7 தொகுதியில் போட்டியிட்டு 7 தொகுதியிலுமே படுதோல்வியை சந்தித்தது பாமக. இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் 2019 நீங்கள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் தான் வந்து பாமக கான்சென்ட்ரேட் பண்ணிச்சு. ஆனால் அதனுடன் ஒரு 22 சட்டமன்ற தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தினகரனிடமிருந்து பிரிஞ்சு போன எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து தகுதி நீக்கம் செய்து அங்கே மறுபடியும் தேர்தலை நடத்தினார்கள். அந்த தேர்தலில் 22 9 அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்து கொண்டார். இந்த 22 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாமகவின் கோட்டைகளாக கருதப்படக்கூடிய வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகள் தான். இதன் மூலமாக பாமகவுடைய கூட்டணி அதிமுகவுக்கு வந்து அப்போது தேவைப்பட்டது. ஒருவேளை பாமக அந்த தேர்தலிலும் தனித்து களம் கண்டிருந்தாலோ அல்லது அதிமுகவுக்கு எதிரான கூட்டணியில் போய் சேர்ந்திருந்தாலோ அன்னைக்கே அதிமுகவுடைய ஆட்சி காலியாகியிருக்கும். அந்த வகையில் பாமகவை மீண்டும் ஒரு முறை பயன்படுத்தி கொண்டது அதிமுக. 2021 அதிமுக கூட்டணி தொடர்ந்தது. இந்த முறை என்ன சொன்னாங்கன்னா வன்னியர்கள் எல்லாருமே வந்து ராமதாஸை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க.
எங்களுக்கு வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் 100க்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய 20% இடங்களை வந்து எல்லாரும் பிரித்து தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்க வன்னியர்களுக்கு மட்டும் 15% அளவுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. அதை முன் வச்சு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு அப்படின்னு எடப்பாடி கிட்ட இவங்க பேரம் பேச, எடப்பாடி தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு நாள் முன்பாக வன்னியர்களுக்கு 1.5% தனி இடஒதுக்கீடு அப்படின்னு சும்மா பேச்சுக்கு ஒரு ஜீவோவை போட்டுவிட்டு, பின்னால் வந்து கோர்ட்டு அதை சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப வீக்கான ஒரு ஜீவோவை போட்டுவிட்டு பாமகவோடு மீண்டும் கூட்டணி வைத்தார். இருந்தாலும் 2021 அதிமுக கூட்டணியில் 23 இடங்களை கேட்டு வாங்கி போட்டியிட்ட பாமக 5 தொகுதிகளில் மட்டும்தான் வெல்ல முடிந்தது. இதுதான் வந்து பாமகவுடைய தேர்தல் வரலாறு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாமக வந்து ஒரு சந்தர்ப்பவாத கட்சி, அது தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணிகளை மாற்றிக்கொண்டே இருந்தது அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் கூட ஜெயக்குமார் போன்றவர்கள் பாமக மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அநியாயமாக இருக்கிறது. ஏன்னா அதிமுகவுக்கு தான் பாமக அதிகமாக பயன்பட்டதை தவிர்த்து பாமகவுக்கு அதிமுக அந்த அளவுக்கு வந்து பயன்பட்டதில்லை. ஏன்னா இழப்பதற்கு எதுவுமே இல்லாத ஒருத்தன் புதுசாக எதையும் வந்து இழக்க முடியாது. பாமக என்றைக்குமே வந்து ஆட்சியில் இருந்த கட்சி கிடையாது. அதனால் பாமகவுக்கு ஒரு தேர்தலில் வந்து 30 இடம் கிடைச்சாலும் சரி 10 இடம் கிடைச்சாலும் சரி அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஒன்றும் பாமகவிடம் ஏற்படுத்தி விட போகிறது கிடையாது. ஆனால் அதிமுகவோ ஆட்சியில் இருந்த கட்சி, அது திரும்ப ஆட்சியை பெறுவதற்கு பல முறை பாமகவில் விட வேண்டி இருந்திருந்தது. அந்த வகையில் பார்க்க போனால் அதிமுக தான் பாமகவுக்கு நன்றி கடன் பட்ட ஒரு கட்சி அப்படிங்கிறதுல நமக்கு இருவேறு சந்தேகம் எதுவும் கிடையாது. துரோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரோகத்தில் வந்து அதிமுக கரகண்ட ஒரு கட்சி, கலைஞருக்கு துரோகம் தோணி தான் அதிமுகங்கிற ஒரு கட்சியை வந்து புதியதாக உருவாக்கியது. அதன் பிறகு அவர்கள் வந்து மக்களுக்கு வந்து 50 ஆண்டுகளாக துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதெல்லாம் வேறு விஷயம். இன்னொன்று, பாமகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோடு அவர்கள் திரும்ப திரும்ப வந்து 2019 2021 எப்படி வெக்கங்கெட்டு கூட்டணிக்கு போனாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய வன்னியர்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கிறது. வன்னியர்கள் இன்று பாமகவை பெரும்பாலும் வெறுக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அதிமுகவுடன் அவர்கள் வந்து தொடர்ந்து வைச்ச கூட்டணி தான். 2013 மரக்காணத்தில் வந்து ஒரு கலவரம் ஒன்று நடந்தது. மரக்காணத்தில் அந்த சித்ரா பௌர்ணமி விழாவுக்கு வந்து வந்து கொண்டிருந்த பாமகவினர் மீது வந்து அங்கே இருந்தவங்க அந்த பகுதியில் இருந்தவங்க தாக்குதல் நடத்துனாங்க, இவங்க திருப்பி தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்முறை காடாயிச்சு. அது ஈசிஆர் ரோடே வந்து மிகப்பெரிய வன்முறை காடாயிச்சு. அப்போ வந்து அதிமுக ஆட்சியில் இருந்தது. ஆட்சியில் இருந்த போது பாமகவை வந்து மிக கடுமையாக வந்து அதிமுக விமர்சித்தது. வன்முறையை வந்து ராமதாஸ் தான் வந்து தூண்டுறாரு, அன்புமணி ராமதாஸ் தான் வன்முறையை தூண்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுச்சு. அந்த அம்மா ஜெயிலில் போட்டதோடு இல்லாமல் பாமக என்பது ஒரு பயங்கரவாத கட்சி, அவங்க 850 வாகனங்களை வந்து பெட்ரோல் குண்டு வீசி அழித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கட்சியை வந்து பேன் செய்யணும், அதை தடை செய்வதற்கான முயற்சிகளை நான் இறங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அன்றைக்கி வந்து பேசியிருக்கு. அந்த வகையில் பாமகவை அழிப்பதற்கே கூட முயற்சி செய்த ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா அது அதிமுக தான். நிலைமை இப்படி இருக்கிற நீங்கள் வந்து நன்றி மறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் வந்து பாமக விமர்சிக்கிறதும், பாமக பதிலுக்கு வந்து நீங்கள் வந்து நுனியில் உட்காந்துக்கிட்டு அடிமரத்தையே வெட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறதும் காமெடியாகத்தான் இருக்கிறது.